வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கறதுக்கு வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான மிக்ஸ் ரெடி பண்ணால் அதோட சந்தோஷம் நமக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பீட்ரூட் மால்ட். ஏகப்பட்ட மால்ட் வந்து நம்ம செய்யலாம். அதில் ரொம்பவே ஃபேமஸானது இந்த பீட்ரூட் மால்ட். ஃபஸ்ட் இந்த பீட்ரூட் மால்ட் தான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து வந்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் இதோட டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடிகனமான இரும்பு கடாயும் இந்த மாதிரி கைப்பிடி நீளமாக இருக்க ஒரு கரண்டியை எடுத்துக்கோங்க. நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு பாதாம், அதே அளவு முந்திரி, கூட ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இது கூட வால்நட், பிஸ்தா இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 நட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி முந்திரியெல்லாம் நல்லா கலர் மாதிரி வர்றப்ப வாசம் வரும். அந்த சமயத்தில் இதை வந்து கடாயிலிருந்து எடுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம பீட்ரூட்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா இந்த மாதிரி கழுவி காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதோட தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட் வந்து நம்ம இன்றைக்கி தோலோட 550 கிராம் இருக்குது. நான் வந்து தோலோட ஃபஸ்ட்டு எடை போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடை போட்டுக்கலாங்கிறதுனால இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் திருவி எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத நம்ம எடை போட்டு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நல்லா தோலை வந்து மெல்லிசாக சீவிட்டு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட் மட்டும் இல்லாமல் நம்ம மால்ட் வந்து கேரட்லேயும் செய்யலாம், இல்லைன்னா கேரட், பீட்ரூட், ஆப்பிள் மூணும் சேர்த்து ஏபிசி மால்ட்டும் ரெடி பண்ணலாம். செவ்வாழை, நேந்திரம்பழம், ராகி இதில் எல்லாமே வந்து நம்ம மால்ட் ரெடி பண்ண முடியுங்க. இப்போ நான் தோல் சீவி பீட்ரூட் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருள்லையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் வரும். தோலெலாம் நீக்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டோட எடை வந்து 500 கிராம் இருந்தது. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நைஸாக திருவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் என்ன தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாலும் அதில் சின்ன சின்ன குருணையாக மிக்சியில் அரைப்பட்டு வராமல் இருக்கும், அதனால் துருவி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் வந்து ஈரமாகிறதுக்கு முன்னாடி நட்ஸை வந்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஈரமாயிருச்சுன்னா நட்ஸ் வந்து அரைக்க முடியாது. அதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் தண்ணி சேர்த்தாமல், துருவி எடுத்ததுலேயே தண்ணி வந்துடும், அதனால் தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது 500 கிராம் இருந்தது. அது கூட 500 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் பொடி பண்ண நட்ஸ் பவுடர், இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாயில் நான் பீட்ரூட் பேஸ்ட்டையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்தியே கிளற போகிறேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டோட தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட்ரூட் ரொம்பவே தெரிக்கும், அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் கிளறி விடுங்க. அதுக்காகத்தான் கைப்பிடி நீளமாக இருக்கிற மாதிரி கரண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு கையில் தெரிக்காதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி சர்க்கரையும் பீட்ரூட்டையும் ஒன்றா கலந்து அடுப்பில் வந்து சூடு அதிகமாக நல்லா கொதிச்சு வரும். பீட்ரூட்டில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து சக்கரை கூட இலக்கமாய் இந்த மாதிரி தண்ணியாட்ட ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா சுண்டி வரணும், அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும். ரொம்ப தெரிக்கும், அதனால் நம்ம இதை மூடி வச்சு வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் கையில் வந்து தெரிக்கிறது இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக தெரிச்சிரும், அதனால் ஜாக்கிரதையாக தான் இதை கிளறணும். இரும்பு கடாயில் கிளறும்போது நமக்கு வந்து அயன் சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து கிடைக்கும். பீட்ரூட்டில் நேச்சுரலாக பீட்டாகரோட்டின் ரொம்பவே அதிகமாக இருக்குது, விட்டமின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சும்மா நம்ம பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டாலாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மால்ட் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ஹெல்தியர் வெர்ஷனாக இருக்கும். நம்ம பிரித்து விட்டால் மறுபடியும் அது வந்து சேராததுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுதாங்க பதம். அந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணணும். அடுப்பில் வச்சுக்கிட்டே நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணால் எண்ணெய் பிரிஞ்சாம்பில் வந்துடும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸ் பவுடர் கலந்துட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. எலகுவாக இருந்தது, ஃபேன் காற்று படப்பட அப்படியே ஆறுறப்ப கெட்டியாகிக்கிட்டே வரும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பிசுநாட்டம் இருக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கிளறதுக்கு,
ஆனால் நல்லா உடச்சி விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியாக பிரிஞ்சு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா பெரிய பெரிய கட்டியெல்லாம் அந்த கரண்டியை வச்சு இப்படி தேய்ச்சிங்கனாவே நல்லா உதிர்ந்து வரும். சப்போஸ் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்சர் ஜார்லேயும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம். பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே இது வந்து சூடாக பாலில் போடும்போது கரைஞ்சி வந்துடும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் ஜார் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட இந்த பீட்ரூட் மால்ட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சூடான பால் சேர்த்தி ஒரு கப் பாலுக்கு 2 டீஸ்பூன் போட்டாவே சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை தான் சேர்த்திருக்கோம், அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சூடாக பால் விட்டு நல்லா கலந்திங்கனாவே அது கட்டிகளெலாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு நமக்கு கடைசியாக வந்த மால்ட்டோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 600 கிராம் வந்தது. நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் 100 கிராம்க்கு உண்டான பீட்ரூட் மால்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ வேல்யூஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான ஹெல்த் ட்ரிங்க் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.